ஹாய், இது உங்களுக்கான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுட்டு ஹேபிட்டையும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறப்போ தான் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து உடனே கிளிக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிப் அப்படின்னா, வீட்டிலையே எல்லாருக்குமே கோகோனட் அதாவது தேங்காய் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் தேங்காய் பால் எடுங்க. எடுத்து ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய தேங்காய் பாலை நீங்கள் டெய்லியும் அதாவது உங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து நீங்கள் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு கிளாஸ் வச்சு தேங்காய் பால் எடுங்க. நீங்கள் வந்து தேங்காய் பாலை வந்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தோசை கூடையோ இல்லை ஆப்பத்து கூடையோ நீங்கள் வந்து அந்த தேங்காய் பாலை சேர்த்து எடுத்துக்கிட்டே வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்டர் அதிகமாக குடிக்கிறது. நீங்கள் தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். இதுவே ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரெக்னென்சிக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி போக போக அது வந்து ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் அப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போங்க. அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு அண்ட் எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது தான். தேர்ட் ஒன் வந்து எல்லார் வீட்லேயுமே வெந்தயம் இருக்கும். இந்த வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நைட்டே ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயத்தையுமே சாப்பிடலாம். அப்படி வெந்தயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டரை பாயில் பண்ணி அதில் வெந்தயத்தை போட்டு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் உங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்தே பண்ணுங்கள். இது வந்து உங்களோட உடம்பு சூட்டை வந்து தணிக்கும். நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுறதுக்கு ரீசனே அவங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய சூடு தான். இந்த சூட்டுனால தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்காகவே நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இந்த வெந்தயமும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, மாதுளப்பழம். இந்த மாதுளப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இந்த மாதுளப்பழத்தை வந்து நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாதுளப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட சரியாகும். ஸோ நீங்கள் வந்து மாதுளப்பழத்தை எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொன்ன நாலு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேங்காய் பால், செகண்ட் ஒன் வந்து வாட்டர் நிறைய குடிக்கணும், தேர்ட் ஒன் வந்து வெந்தய தண்ணி எடுத்துக்கோங்க, ஃபோர்த் ஒன் வந்து பொமக்ரேனேட் சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களோட ஃபுட்டில் சேஞ்சஸ் கொண்டு வர்றது. இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைலில் அதாவது நீங்கள் டெய்லி பண்ணுற ரொட்டீனில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா, ரெண்டு சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் வந்து கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடினா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபோனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் உங்களோட பார்ட்னர் கூட பேசுங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். அதாவது நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே தூங்குங்க. இடையில எந்திக்கிறது அந்த மாதிரி வேண்டாம். ஒரு டீப் ஸ்லீப்குள்ளே போங்க. எடுத்த உடனே டீப் ஸ்லீப்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கோங்க. அப்படி ஒரு டீப் ஸ்லீப்பை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். செகண்ட் ஒன் வந்து உங்களோட மைண்டை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்க வாக்கிங் போனாலும் சரி, இல்லை நல்ல மியூசிக் கேட்டாலும் சரி, இல்லை ட்ராயிங் பண்ணாலும் சரி, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட மைண்டு வந்து உங்களுக்கு ஏற்றாப்பில் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க முடியும். பாசிட்டிவாக இருந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஈஸியாகவே ப்ரெக்னென்சி வந்து கிளிக் ஆகும். இந்த மாதிரி உங்களோட ஃபுட் ஸ்டைல்லையும் லைஃப் ஸ்டைல்லையும் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. இது போக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஓவுலேஷன் டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஓவுலேஷன் டேயில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கிளிக் ஆகும். இந்த ஓவுலேஷன் டே எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது இர்ரெகுலர் பீரியடுக்கும் ரெகுலர் பீரியடுக்கும் நம்ம சேனல்லையே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஓவுலேஷன் டே எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ உங்களுக்கு 30 days சைக்கிள் இருக்குது அப்படின்னா, டே ஒன் வந்து நீங்கள் பீரியட் ஆகிருக்கீங்க. இப்போ Jan 1 நீங்கள் பீரியட் ஆகிருக்கீங்கன்னா, 1-30 சென்டரில் என்ன டேஸ்லாம் வரும் அப்படின்னா 15 இருக்கும். இந்த 15 எக்ஸாக்டாக இல்லாமல் 15 ஒரு 2 days முன்னாடியும் 2 days அப்புறமும் டோட்டலாக ஒரு
ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு த்ரீ த்ரீ டேஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வீக்கை நீங்கள் ஓவலேஷன் வீக்காகவே கன்சிடர் பண்ணுங்கள். ஓவலேஷன் டேன்னு கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ் இல்லாமல் ஓவலேஷன் வீக்காக கன்சிடர் பண்ணி நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து இந்த மந்தே உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தையும் கிடைப்பாங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.